என்னங்க என்னங்க என்னம்மா என்ன இருக்கீங்களா எங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த R1 காணாம போயிச்சுல 6 பவுண்ட்ல அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுதான் நம்ம டூர் போகும்போது நீ தொலைச்சிட்டே நாமளே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் போலீஸ் கம்ப்ளைன்ட் எல்லாம் கூட கொடுத்தோமே ஆமாங்க அதுக்கு அப்புறம் அது கிடைக்கவே இல்லல ஆமா கிடைக்கவே இல்லமா அது ஏங்க இத கொஞ்சம் பாருங்களே ஞாபகம் வந்துச்சா இல்லம்மா என்னம்மா இது என்னன்னு தெரியலையா ஞாபகமே இல்லம்மா ஓஹோ ஞாபகம் இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன ஆர்மோ ஞாபகம் இல்ல நம்ம வீட்டு வேலைக்காரே உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படிதானே அடி பாவி நகையை கொடுத்து ஒழுங்கா கொண்டு போய் வச்சிக்கம்மா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸா போடுற இப்போ இவளை எப்படி சமாளிக்கிறது நான் என்ன ஏங்க யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்லம்மா அது நம்மள தான் இருக்காதுமா அது நம்ம வீட்டு வேலைக்காரி நீ சொல்லிதாமா தெரியுது ஓஹோ இன்னும் என்னன்னா போய் சொல்லியா சொல்லு எல்லாத்தையும் நான் நம்பறேன் இந்த ஆற மட தான் காணாம போயிருக்க இன்னும் என்னென்ன நகை காணாம போயிருக்க இந்த வீட்ல உன்னை நம்பி வீட்ல எடுத்துக்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்க உன்னால என்ன பண்றேனே தெரியல எத்தனை நாள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க என்ன சப்பாத்தி கடை இரு எடுத்து வரேன் இல்லடி தீபன்ற பொண்ணு நான் ஸ்கூல் மேட் ஃப்ரெண்ட் டி சரி உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ன்னு வாட்ஸ்அப் இன்விடேஷனே போட்டோ எடுத்து அனுப்பிடுடி ஐயோ பைத்தியமா நீ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் படிக்கும்போது மட்டும் தான் நீ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் பேச மாட்டாங்க நீ வேற ஏ அப்பலாம் சொல்லாதடி அவளுக்கு என் கூட வீடியோ கால் பேசணும் ஏன் கூட மாட்டலடி அப்பா அம்மா தம்பி எல்லாரும் கூட வீடியோ கால் பேசணும் அப்ப கூட ஒரு வார்த்தை கூட சொல்லடி சரி சரி ஃபீல் பண்ணாத ஐடியா உன் ஃபோனை கொடு கொஞ்சம் ஏன் ஒரு நிமிஷம் கூட்டடி ஃபோனை நோர்த்தி சரி ஏதாச்சும் காசு வச்சிருக்கியா என் ஃபோன் இருக்கான்னு பாரு ஆ இதோ இருக்கா எங்கெங்கே வைக்கிற பாரு காசு என்னடி பண்ற ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அவளுக்கு காசு அனுப்பி வச்சிருக்க ஆமா அவன் மட்டும் இன்விடேஷன் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறால நீயும் போய் காசு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடு இது தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்ன ஃப்ரெண்டோ ரொம்ப தேங்க்ஸ் டி படு நான் காசு வெச்சுக்கோ ஃபோன் பண்ணடி அவளே ஃபோன் பண்றலா பேசு நல்லா கேளு ஹலோ ஹலோ அண்ணே சொல்லடி என்னடி மொய் பண்ணத வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்க ஆமா நீ மட்டும் இன்விடேஷன் நேர்ல வந்து வச்ச நீ போட்டோ எடுத்து அனுப்புன ஓஹோ அப்படியா சரி பத்திரிக்கை நீ முழுசா பார்க்கலையா ஒரு நிமிஷம் பாரு கீழே QR கோடு இருக்கு அதை ஸ்கேன் பண்ணி காசு அனுப்ப என்ன ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க தெரிஞ்சுதான் பத்திரிக்கை பிரிண்ட் எடுக்கும் போதே இதையும் சேர்த்து பிரிண்ட் அடிச்சுட்டேன் ஒழுங்கா காசு அனுப்பிடு என்ன ஏய் நீ கல்யாணத்துக்கு வரலன்னா கூட பரவாயில்ல காசு மட்டும் கரெக்டாக அனுப்பிடுறீ ஆ வைக்கிறேன் ஹாய் பேபி சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா பார்க்காம இருக்கா வந்துச்சு இனிமேல் என்கிட்ட பேசாத ஏன் பேபி என்னாச்சு ஏன் பேச வேண்டாம்னு சொல்ற தெரியலையே இனிமேல் எனக்கு காலும் பண்ணாத மெசேஜும் பண்ணாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏன் பேபி என்னாச்சு வீட்டுக்கு நல்லா தானே வந்துட்டு போனேன் அதுக்குள்ளே ஏன் இப்படியெல்லாம் பேசுற உங்க வீட்டுக்கு வந்ததுனால தான் சொல்கிறேன் இனிமேல் உனக்கு எனக்கும் பிரேக்கப் அவ்வளோதான் பிரேக்கப்பா என்னாச்சு பேபி எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பேபி பிரேக்கப் எல்லாம் வேண்டாம் பேபி அதெல்லாம் கிடையாது பிரேக்கப்னா பிரேக்கப் அவ்வளோதான் தெரியும்டி நீ இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் போன வாரமே என் எக்ஸ் கூட பேசி மறுபடியும் அவளை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய ஃப்ராட்ரா நீ இப்பவே உன்னை பற்றி தெரிஞ்சு நான் விலகிட்டேன் யாரு ஃப்ராடு நானா ஃப்ராடு நீதாண்டி ஃப்ராடு நீதான் ஃப்ராடு என்ன அவங்க அம்மா மொபைல்ந்து கால் வருது பேசுவோம் ஹலோ ஆண்டி நான் தான் பேபி பேசுகிறேன் பேபி என்ன உங்கள் அம்மா மொபைல்லேருந்து கால் பண்ணுறேன் உங்கள் மொபைல் எங்கே போச்சு என் மொபைல் நான் உங்கள் வீட்டிலே விட்டு வந்துட்டேன் பேபி பத்திரமா எடுத்து வச்சுக்கோ நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் ஆ சரி பேபி ஓகே பேபி பாய் அவங்க மொபைல் எங்கே இருக்குன்னா அப்போ அந்த மொபைல்லேருந்து யார் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க என் வீட்லையா என்ன நீ ரிப்ளை பண்ணாமல் இருக்கியா என்ன யார் மொபைல் பண்ணி இருக்கு ஒருவேளை இவனாக தான் இருக்குமே ஏய் இது யார் மொபைல் தானே ஆமாம் அப்ப நீ தான் இவ்வளவு நேரம் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தியா ஆமா நான் என்ன பண்ணேன் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற நான் ஒரு வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்குன்னு தெரியாம நீ வாட்டு போன் எடுத்துட்டு செல்லங்கற பேபிங்கற எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கேன் அதனால தான்டா நீங்க ரெண்டு பேரும் லவ்ல கனெக்ட் ஆகறதுக்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்க நான் உங்க ரெண்டு பேரும் டிஸ்கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணேன் எப்படி என்ன பண்றது பண்ணிட்டு வசனம் தங்கச்சிக்கு பர்த்டே அன்னைக்கு ச்சே மறந்தே போயிட்டேன் ஒரு ஸ்டேட்டஸ் வைப்போம் ஹேப்பி பர்த்டே அம்மா என்ன அம்மாவை மிஸ் பண்ணுற ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான் ஏன் நாங்கள்லாம் அம்மாவை மிஸ் பண்ணுறதே இல்லையா நானும் ஒப்பண்டா வச்சுட்டேன் இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறா பேசுவோம் ஹலோ பேபி சாப்பிட்டியாம்மா நான் சாப்பிட்றேன்னு எடுத்துகிட்டு கொடுக்குறியா எங்க இருக்கு பேபி நான் எங்கயாச்சு இருக்கேன் உனக்கு எதுக்கு இப்போ என்னாச்சு பேபி நைட் நல்லா தான பேசுனே இப்போ ஏன் கோவமா பேசுற இல்ல உன கொஞ்சம் வாங்க சரி சரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கியா ஆமா பேபி தங்கச்சிக்கு பர்த்டே தங்கச்சிக்கு மட்டும் தான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கற இல்ல பேபி அம்மாவுக்கும் அதானே பார்த்தேன் தங்கச்சிக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பேன் அம்மாக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பேன் ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கற என்னைக்காச்சு என்ன பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கியா சொல்லுடா சொல்லு என்ன சொன்ன ஒண்ணு இல்ல பேபி உன்கிட்ட போய் பேசறதடா நான் கம்முனு போனை கட் பண்ணிடலாம் கம்முனு வை போனை பேபி அவளா ஃபோன் பண்ணா அவளா சண்டை போட்டா அவளா வச்சிட்டு போயிட்டா சே இவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைப்போம் ம் ஃபோன் பண்றா பாத்துறப்பா ஹலோ பேபி யாருக்காக ஸ்டேட்டஸ் வச்சிருக்க உனக்காக தான் பேபி வச்சேன் எனக்கு தான் வச்சிருக்கியா என்னன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தி வச்சிருக்கற நம்பிட்ட நீ சொல்றது எல்லாம் யாரவ உனக்காக தான் பேபி வச்சேன் எனக்கு தான் தெரியாது யாரவ சொல்லு சத்தியமா உனக்காக தான் பேபி வச்சேன் யாரவ ஏண்டா உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு கம்னு நான் உன்கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணு என்னடா இது ஸ்டேட்டஸ் வச்சாலும் திட்றா வைக்கலனாலும் திட்றா இந்த லவ் பண்ற பொண்ணுங்கள புரிஞ்சிக்கவே முடியலடா சே என்னடா மச்சான் நமக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது நம்ம வாழ்க்கை இப்படியே போய்டுமோ நீ ஒண்ணும் கவலைப்படாம மச்சான் இன்னைக்கு நைட் ஒரு வீட்ல அரங்கறோம் திருடுறான் என்ன சொல்ற டேய் வேலை இல்லன்னு சொன்னா ஒரேடியா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் சொல்ற டேய் நம்மன ரெகுலரா வந்துட்ட போறோம் டெம்பரரியா வந்துட்ட போறோம் வேலை கிடைச்சனே வேலைக்கு போறோம் டேய் திருடுறதுக்கு பெருசா பிளான் பண்ணனும்டா அந்த பிளான்லாம் நான் பாத்துக்கறேன் நீ கரெக்ட்டா நைட் 12 மணிக்கு தெருமோனைக்கு வந்துருனா சரி யார் வீட்டுக்கு திருட போறோம் நம்ம கவுன்சிலர் வீடு கவுன்சிலர் வீட்டுக்கா இருந்தாலும் ரொம்ப தைரியம்டா உனக்கு கவுன்சிலர் வீட்டுக்கே திருட போகலான்னு சொல்கிறேன் ஒருவேளை மாட்டிக்கிட்டோன்னா வாட்ஸ்அப் இருக்கும்போது நம்ம ஏன்டா மாட்ட போகிறோம் இங்கே பாரு டீ என்னடா கவுன்சிலர் பொண்டாட்டி மாதிரி தெரியுது அவங்க தான்டா ஆமாம் அவங்க நம்பர் உனக்கு எப்படி வந்துச்சு எங்கள் அண்ணன் அவங்க வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போயிருந்தான் அவன்கிட்ட இருந்துச்சு நம்பரு அவன் செல்லேருந்து நான் ஆட்டே போட்டுட்டேன் சரி என்னது இது ஸ்டார்டிங் அவர் வெக்கேஷன் சொல்லி போட்டிருக்காங்க ஆமாடா வெக்கேஷனுக்கு எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க வீட்டில் யாருமே இல்லை நம்ம நைட்டு போய் இறங்குறோம் தூக்குறோம் டேய் ஒருவேளை காவலுக்கு யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி நீ கவலைப்படாது இங்கே ஒரு அடுத்த ஸ்டேட்டஸா டேய் ஏன்னா மிஸ்ஸிங் அவர் ஹோம்னு பூட்டு போட்டதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு வச்சிருக்காங்க ஆமாம் மச்சான் வீட்டில் யாருமே இல்லை நம்ம போகிறோம் தூக்குறோம் என்ன வாட்ஸ்அப் மூலியமாக வேலை கிடைக்கும்னு கேள்விப்பட்டுக்கிறேன் இப்படி ஒரு வேலை கிடைக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா சரி வாடா போ வாட்ஸ்அப் வாழ்க 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 ஹலோ பேபி என்ன பேபி யாருக்கு அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கற உனக்காக தான் பேபி வச்சேன் நம்பிட்டேன் எனக்குன்னு சொல்லிட்டு வேற ஒருத்திக்கு வச்சிருக்கற யார் அவரு சொல்லு இப்படி எல்லாம் இல்ல பேபி கண்டிப்பா சத்தியமா உனக்கு தான் பேபி வச்சேன் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவேங்கிறது ஆமாடா நான் தான பண்ணேன் எதுக்கு இந்த மாதிரில பண்ணேன் வீட்ல ஒரு சின்ன பையன் ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் ஏய் நீ கல்யாணத்துக்கு வரலனா கூட பரவால காசு மட்டும் கரெக்ட்டா அனுப்பிடுறீ வைக்கிறேன் ஏண்டி யார் யாரோ நண்பன் என்று மெசேஜ் பண்ணிருப்போம் டேய் இது ஆல் மொபைல் தான்டா ஆமா அப்ப இவ்வளவு நேரம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணது நீதானா ஆமா நான் தான்டா பண்ணேன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற ஆமா வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கேன்னு கூட தெரியாம நீ வாட்டு போன் எடுத்துட்டு செல்லங்கற பேபிங்கற நான் என் மனசு வகுறு எரியுமா இல்லையா சோதிக்காதடா நீ Come on, come on.